புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகளிலே நேற்று முத்தை திருநகை என்ற திருப்புகளுக்கு உரைகள் பல சிந்தித்தோம் இன்று இந்த நிறைப்புகழ் தரும் திருப்புகளிலே அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று திருவண்ணாமலையிலே மிக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றார் பக்த கோடிகள் நிறைய பேர் அருணகிரிநாதருடைய திருவடியிலே வந்து விழுந்து ஆசிகள் கோருகின்றார்கள் அருணகிரிநாதர் சுவாமிகள் எல்லாரையும் ஆசீர்வாதம் செய்து யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேளவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமைய புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே இது கந்தர் அனுப்புவதில் அருணகிரிநாதர் சொல்கிறார் இவருக்குன்னு புகழ் எழுது திருப்புகழ் கொடுத்தார் இவர் பேரில் கருணை வச்சு முருகன் நிறைந்த திருப்புகழை கொடுத்த தொட்டு அருணகிரிநாதருக்கு புகழ் வந்துடுத்து ஞானம் வந்துடுத்து இப்படி அவர் கோயிலில் உட்காந்துருக்கார் திருவண்ணாமலையில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் திருவண்ணாமலையிலே காளி பக்தனான சம்பந்தாண்டான் என்ற ஒரு ஒரு காளி பக்தர் ஒரு பல்லக்கின் மீது அப்படி போகிறார் அந்த காளி பக்தர் என்ன செய்வார்னா யாரும் கீழே உட்காரக்கூடாது அவர் பல்லக்கில் போகும்போது யாரும் கீழே உட்காரக்கூடாது அவரை பார்த்து எழுந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும் இல்லை கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் இதுதான் அவர் அணுதினமும் அங்கே திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய ஒரு கூத்து கேளிக்கை அவர் அன்றைய தினம் அந்த பல்லக்கில் வரும்பொழுது அருணகிரிநாதர் சுவாமிகள் அவரை பார்த்து எழுந்த நமஸ்காரம் செய்யவில்லை இதை கண்ணுற்ற அந்த காளிபக்தன் அருணகிரிநாதர் எதிரிலே அந்த பல்லக்கை நிற்க வைத்து யார் நீ என்று கேட்க அதுதான் எனக்கு தெரியலன்னர் நான் யாருன்னு எனக்கு தெரியல உடனே என்னை பார்த்து எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்று கேட்க ஒரே ஒரு திருப்புகளில் முதலடி சொன்னார் அருணகிரிநாதர் சுவாமிகள் பல்லக்கு முறிந்து கீழே விழுந்தது காளிபக்தன் கீழே விழுந்தார் எழுந்தார் அருணகிரிநாதர் மேலே கோபித்து கொண்டு இன்றே உன்னை ஒழித்து விடுகிறேன் பார் என்று கங்கணம் கட்டி சென்றார் காளியை அழைத்தார் கோவிலில் உட்கார்ந்திருக்கும் அருணகிரிநாதனை நீ சம்ஹாரம் செய்ய வேண்டும் இது என்னுடைய கட்டளை என்று பணிந்தார் அந்த காளி சூலத்தை எடுத்துக்கொண்டு தாண்டவம் ஆடிக்கொண்டு அந்த திருவண்ணாமலை அந்த கோயிலை நோக்கி வரும்பொழுது கிரகத்திலே இருந்த முருகப்பெருமான் சிறுவனாகச் சென்று அந்த தாயை பிடித்து அம்மா வாம்மா வா வா அம்மா வா அம்மா வா அம்மா அங்கே போகாதே அம்மா பாவம் அம்மா அருணகிரி என்று சொல்லி அந்த காளியை சாந்தப்படுத்தி அழைத்து சென்றார்கள் பார்த்தார் அந்த சம்மந்தாண்டான் சரி அருணகிரிநாதரும் முழுமையான முருகனுடைய அருள் பெற்றவர் அவரை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஒரு பழமொழி சொல்வாங்க ஏற்கனவே பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணுன்றது ஒரு பழமொழி அதைப்போல் சரி அருணகிரிநாதர்கிட்ட நம்ம நண்பனாகி விடுவோம் நண்பனாகிட்டு இவனை நம்ம சமஹாரம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குறுக்கோளாக மனதில் வைத்துக்கொண்டு தீய எண்ணம் மனதில் வைத்து கொண்டு தீயவை தீய பயத்தால் தீயவை தீயணும் அஞ்சப்படும் அதைப்போல் காளிபக்தன் சம்மந்தாண்டான் அப்பொழுது திருவண்ணாமலையை அரசாட்சி செய்யக்கூடிய பிரபுட தேவராயன் என்ற அரசன் அந்த அரசனிடம் சென்று அரசே இந்த திருவண்ணாமலையிலே அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டுள்ளது யாரோ அருணகிரிநாதராம் முருகனுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவராம் முருகனே நேரில் வந்து நாவில் ஓம் என்று எழுதி அதன் மூலமாக அவர் திருப்புகழை பாடுகின்றாராம் லட்சக்கணக்கான பக்த கோடிகள் திருவண்ணாமலையிலே வந்து அருணகிரிநாதருடைய திருவடியிலே விழுந்து நமஸ்காரம் செய்கின்றார்களாம் அது மட்டுமல்லாது அந்த அருணகிரிநாதர் முருகனை எங்கழைத்தாலும் அவர் வருவாராம் ஆதலால் அரசே நீங்கள் அருணகிரிநாதரை தற்க மரியாதையுடன் கோயிலுக்கு சென்று அவரை அழைத்து வந்து இந்த அரச சபையிலே சிம்மாசனத்திலே அமரை செய்து அவர் வேண்டுவனவற்றையெல்லாம் அவருக்கு தந்து முருகனை பார்க்க வேண்டும் என்று அன்பு கட்டளை இடுங்கள் என்று அந்த அரசனுக்கு தவறான பாதையை காட்டினான் சம்மந்தாண்டான் இதில் உள் கருத்து அரசன் போய் கூட்டுவார் அருணகிரிய அருணகிரிநாதர் வந்துருவார் அருணகிரிநாதர் முருகனை கூட்டாக வரமாட்டார் அருணகிரிநாதர் அசிங்கப்படணும் அதுதான் அவருடைய கான்செப்ட் அதுதான் அவருடைய நோக்கம் இந்த தீய எண்ணத்தை கொண்டு அந்த அரசனை விட்டான் சம்பந்தாண்டான் உடனே அந்த அரசன் புடை சூழ கோயிலுக்கு சென்று அருணகிரிநாதரை பணிந்து அருணகிரி சுவாமி எங்கள் அரச சபைக்கு நீங்கள் எழுந்தள்ள வேண்டும் இது என்னுடைய அன்பு கட்டளை என்று சொல்ல எப்பயுமே துறவிக்கு துரும்பும் வேந்துன்னு வாங்க அங்கே போய் இவர் என்ன பண்ண முருகன் முருகன்தான் இவருக்கு கண்கண்ட தெய்வம் அந்த அரசனை வந்து கூப்பிடுறார் ஏன் போகணும் எதற்காக போகணும் முருகனை தவறு வேறு யாரும் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஏன் போகணுன்னு முதல் மனசில் பட்டது நாட்டை ஆளக்கூடிய அரசன் சாட்சாங்கமாக அருணகிரிநாதருடைய திருவடியிலே விழுந்து தயவு செய்து நீங்கள் எங்கள் அரண்மனைக்கு எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சரி என்று பல்லக்கிலே அமர் என்றார் இது இறைவன் உட்காரக்கூடிய ஒரு ஆசனம் அதில் அடியேன் உட்காருவது மிக மிக தவறு நான் நடந்து வருகிறேன் என்று சொல்லி பாதச்சாரியாக அந்த பிரபுட தேவராயனுடைய அரண்மனைக்குள் அருணகிரிநாதர் சுவாமிகள் நுழைந்தார்கள் உடனே இந்த அரச சபையிலே அருணகிரிநாதர் சென்றார் அந்த அரசு சபையிலே என்ன நடந்தது நாளை சிந்திப்போம்